சென்னை மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர்கள் மற்றும் நிலைக்குழு தலைவர்கள் நியமனக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் புதன்கிழமை நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் பதவிக்கு மண்டலம் ஒன்றில் மு தனியரசு, மண்டலம் இரண்டில் ஏ வி ஆறுமுகம், மண்டலம் மூன்றில் எஸ் நந்தகோபால், மண்டலம் நான்கில் நேதாஜி யு கணேசன், மண்டலம் ஐந்தில் பி ஸ்ரீராமலு, மண்டலம் ஆறில் சரிதா மகேஷ்குமார், மண்டலம் ஏழில் பி கே மூர்த்தி, மண்டலம் எட்டில் கு பி ஜெயன், மண்டலம் ஒன்பதில் எஸ் மதன் மோகன், மண்டலம் பத்தில் எம் கிருஷ்ணமூர்த்தி, மண்டலம் பதினொன்றில் நொளம்பூர் வே ராஜன், மண்டலம் பனிரெண்டில் என் சந்திரன், மண்டலம் பதிமூன்றில் ஆர் துரைராஜ், மண்டலம் பதினான்கில் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன், மண்டலம் பதினைந்தில் வி இ மதியழகன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு குழு தலைவர் பதவிக்கு க தனசேகரனும், பொது சுகாதார குழு தலைவர் பதவிக்கு சாந்தகுமாரியும், கல்விக்குழு தலைவர் பதவிக்கு பாலவாக்கம் தா விஸ்வநாதனும், வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் பதவிக்கு சர்பஜயதாஸ் நரேந்திரனும் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. நகரமைப்பு குழு தலைவர் பதவிக்கு தா இளைய அருணாவும், பணிகள் குழு தலைவர் பதவிக்கு நே சிற்றரசுவும், நியமனக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு ராஜா அன்பழகன்,